இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட நிறைய பேர் வந்து லைவில் வந்து கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் கண்டனுக்கு தமிழ் பிளாக்கருக்கு வந்து எப்படி எஸ்இஓ கீவேர்டு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஒரு 2-3-4 டேஸாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் எழுதக்கூடிய கண்டனுக்கு வந்து எப்படி எஸ்இஓ கீவேர்டு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க தயவுசெய்து அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தமிழ் பிளாக் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தமிழ் எழுதக்கூடிய அந்த கண்டனுக்கு எப்படி எஸ்இஓ கீவேர்டு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறது சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கிலீஷ் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். இதே மாதிரி கீவேர்டு வந்து எப்படி ஒரு இங்கிலீஷ் கண்டன் எழுதக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து எப்படி கீவேர்டு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறது சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெமோக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கூகுள் பிளாக்கர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டை தான் நான் வந்து அதில் கிரியேட் பண்ணி எஸ்யூஓ இருக்கிற மாதிரி எல்லாமே நான் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த போஸ்ட்டோட காப்பி லிங்க் அட்ரஸ் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து google.com வந்து போயிடுவோம். ஸோ google.com போயிட்டு இந்த லிங்க் இப்போ நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆயிடுச்சா என்ன சொல்லிட்டு இப்போ வந்து பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் நான் வந்து கூகுள் சர்ச் கன்சோலில் போயிட்டு மேனுவலாக நான் வந்து இதை இண்டெக்ஸ் பண்ணலை, புரியுதுங்களா? ஸோ July 18, 2020, ஸோ ஐ திங்க் 5 நாள் வந்து ஆகுது, 4 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 5வது நாள் நடக்குது, ஓகேங்களா? ஸோ 5 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆகுது, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துங்க கிரியேட் கூகுள் பிளாக்கர். ஸோ இப்போ நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த போஸ்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கூகுள் சர்ச் கன்சோலில் போயிட்டு மேனுவலாக நான் இண்டெக்ஸ் பண்ண கிடையாது, புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எஸ்இஓ கீவேர்டு பிளேஸ்மெண்ட் பண்ணி அண்ட் பெர்ஃபெக்டாக முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எஸ்இஓ கீவேர்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருப்பேன், புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ நான் இதை வந்து மேனுவலாக கூகுள் சர்ச் கன்சோலில் இண்டெக்ஸ் பண்ண கிடையாது. ஸோ நம்ம ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கன்சோல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி கிராவல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய போஸ்ட்டை நீங்கள் மேனுவலாக பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய போஸ்ட்டை வந்து இண்டெக்ஸ் பண்ணும். நல்லா பாருங்கள், வித்தின் 5 டேஸில் எனக்கு வந்து இதாக இருக்குது, ஓகேங்களா? ஓகே, நான் இன்னொன்று உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன், கீழே இப்போ நான் வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் சைட் மேப், இது வந்து பார்த்தீங்கன்னா June 30 நான் போட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 23-24 நாள் ஆகுது. இந்த போஸ்ட்டோட லிங்க்கை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து google.com வந்து போயிடுறேன். ஸோ google.com போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரூஃப்காக இதை நான் வந்து காமிக்க நான் விரும்புகிறேன், ஏன்னா நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் சைட் மேப் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டோட யூஆர்எல் எடுத்து நான் வந்து இப்போ google.com போயிட்டு இப்போ நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த போஸ்ட் நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் ஹவு டு கிரியேட் டவுன்லோட் பட்டன், ஹவு டு கிரியேட் ஆட்டோமேட்டிக் டேபிள் ஆஃப் கண்டென்ட், ஸ்க்ரோலிங் டெஸ்ட் இருக்குது, ஆட் பேஜ் நேவிகேஷன் நம்பர் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கலி இன்டர்னல் லிங்க் போஸ்ட் வந்துருக்குது, ஆக்சன்ஸ் ப்ரோக்ராம் பாலிசி ரிஜெக்ஷன் இருக்குது, ஸ்டாப்வேர் லிஸ்ட் வந்துருக்கு, புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய போஸ்ட் வந்து காட்டலை. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுவும் நான் வந்து கூகுளில் போயிட்டு மேனுவலாக இண்டெக்ஸ் பண்ண கிடையாது. ஸோ இந்த போஸ்ட்டு பட் ஆனால் இது வந்து எனக்கு சர்ச் கன்சோலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இண்டெக்ஸ் பண்ணலை. ஸோ ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக எஸ்இஓ கீவேர்ட் போட்டு ஸோ ஒரு கண்டென்ட் எழுதக்கூடிய ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்ச் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டை ஆட்டோமேட்டிக்காகவே வித்தின் 5 டேஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ 5 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் போட்டேன், டேட் எல்லாமே கூட நான் காமிச்சிட்டேன். ஸோ 5 டேஸ்க்கு முன்னாடி அந்த போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி தான் காட்டுது. ஸோ வித்தின் 5 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பண்ண வைக்கிது. நீங்கள் ப்ராப்பராக கண்டென்ட் அண்ட் எஸ்இஓ கீவேர்டு போட்டு எழுதுறப்ப ஒரு கண்டென்ட் ஃபார்மெட்டில் கரெக்டாக 100% நீங்கள் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கூகுளே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வித்தின் 5 டேஸ் புரியுதுங்களா? நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க, நான் போஸ்ட் போட்டு 20-25 நாள் ஆகுது பார்த்தோன்னா என்னுடைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸே ஆக மாட்டேங்குது சொல்லிட்டு நிறைய பேர் என்னுடைய ப்ரைவேட்லேயும் சரி லைவ்லையும் சரி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த கண்டென்ட் எழுதுறீங்க, கரெக்டான ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னுடைய போஸ்டே உதாரணம் வித்தின் 5 டேஸில் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அது வந்து இண்டெக்ஸ் வந்து ஆகும், புரியுதுங்களா? ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ் கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய இங்கிலீஷ் கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ கீவேர்டு வந்து எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணுறது சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டாப்பிக்கில் வந்து போவோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப்காகவும் நீங்கள் வந்து கரெக்டான எஸ்இஓ கீவேர்டு நீங்கள் போட்டு எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சர்ச் கன்சோல் வந்து கிராவல் பண்ணி இண்டெக்ஸ் பண்ண வைக்கும், இது 100% வந்து உண்மை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான். ஸோ சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த மாதிரி நான் கொடுத்தேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் வீடியோக்குள்ளே போவோம்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தமிழில் நான் ஒரு கண்டென்ட் வந்து எழுதியிருக்கேன், புரியுதுங்களா? ஸோ இந்த கண்டென்ட் நான் இங்கே கூட ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். ஸோ அந்த போஸ்ட் நான் பப்ளிஷ் கூட பண்ணிவிட்டேன், ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட் வந்து இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீவேர்ட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட் சர்வரை பற்றி நான் வந்து எழுதியிருப்பேன், புரியுதுங்களா? அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டீட்டெயில் எல்லாமே நான் வந்து வித் இமேஜோட நான் எல்லாமே பண்ணியிருப்பேன். ஸோ கண்டென்ட் நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ ஒரு கண்டென்ட் நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரொஃபஷனலாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் படிக்கும் போதும் அந்த இமேஜஸ் கொடுக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்துடும், புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எடிட் ஆப்ஷன் நம்ம வந்து போவோம். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே இப்போ நான் வந்து சொல்லித்தரப்புறேன். ஓகே, இதனுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிக சரியான கீபோர்டு எப்படி தேர்ந்தெடுப்பதுன்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் வந்து கொடுத்துட்டேன். பட் இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் கண்டென்ட் போடக்கூடிய வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து இங்கிலீஷில் தானே கொடுக்கணும்னு சொன்னீங்க. இப்போ ஏன் தமிழ் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அண்ட் பெரும்பாலான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளாக்கரில் தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க. பெரும்பாலான அவங்களுடைய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பிளாக்கர் விசிட் பண்ணக்கூடிய விசிட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கிறது தான் விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இங்கிலீஷில் எழுதுறப்போ மேபி வந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தெரியலாம், அல்லது அது புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பிளாக் ரன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுக்க தான் அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த மாதிரி நீங்கள் தமிழ் வந்து டைட்டிலில் கொடுத்துட்டீங்க, அவருடைய பிளாக்கர் வந்து தமிழில் தான் எழுதுறீங்க. ஓகே, தமிழ் வந்து கொடுத்தாச்சு, ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேபிள் எல்லாம் செலக்ட் பண்ணிடுவீங்க. இதுக்கு வந்து பெருமாள் லிங்க் வந்து வாங்க. ஸோ இந்த பெருமாள் லிங்கில் நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SEO கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? இந்த SEO கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் சர்வரில் நீங்கள் தேடும்போது, ஸோ கீவேர்ட் SEO கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டு நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது இதுக்கு சர்ச் வால்யூம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1600 வந்து இருக்குது. அண்ட் CPC ரேட்டும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பீப்புள்ஸ் வந்து தேடக்கூடிய ஒரு கீவேர்டு தான் நான் வந்து பெருமாளிங்கில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்னுடைய பெருமாளிங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SEO URL எனக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு, புரியுதுங்களா? 1600 சர்ச் வால்யூம், $0.50 வந்து CPC ரேட், ஓகேங்களா? கண்டென்ட் வந்து தமிழில் தான் எழுதுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டைட்டில் தமிழில் தான் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறேன்னா ஓகே தாராளமாக கொடுத்துங்க. ஆனால் அந்த பெருமாளிங்கில் வந்து உங்களுடைய அந்த SEO கீவேர்டு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னா எல்லா வேலைகளையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து இந்த டைட்டில் பெருமாளிங்க வந்து கொடுத்துங்க, புரியுதுங்களா? ஸோ அது வந்து சர்ச் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்டு ஆச்சுன்னா ரொம்பவே நல்லது. தென் அடுத்து வந்து பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ நம்ம பெருமாளிங்க என்ன கொடுத்துருக்கோம், SEO கீவேர்ட்ஸ். ஸோ என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள், SEO கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், SEO கீவேர்டுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், சப் ஹெட்டிங்கை நம்ம வந்து மாற்றணும். ஸோ இதில் போயிட்டு ஹெட்டிங் சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். அண்ட் இதை வந்து நான் வந்து ஓகே ஹெட்டிங் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போல்டு லெட்டராகவும் நான் வந்து மாற்றிடுறேன். ஓகே, ஐ திங்க் போல்டு லெட்டர் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஹெட்டிங், ஓகே ஹெட்டிங்கில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம வருவோம். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸோ இந்த பதிவில் SEO கீவேர்டு பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த கீவேர்ட் சர்வரில் எப்படி மிக சரியான SEO கீவேர்டு தேர்ந்தெடுப்பது பற்றி முழுமையான விவரங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வேர்டில் தான் நான் வந்து முதல் ரெண்டு வேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். SEO கீவேர்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த SEO கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் சர்வர் அப்படிங்கிற ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் மூலியமாக தான் இந்த SEO கீவேர்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ரெண்டு லைனில் அந்த கண்டென்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் ஒரு யூசர் வந்து நம்முடைய கண்டென்ட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே இது தலைப்பு ஓகே, ஸோ இதில் என்ன கண்டென்ட் பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் ரெண்டு லைன்லேயும் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து அவர் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், புரியுதுங்களா? ஓகே, இது வந்து இதுக்கு மட்டும் வசதி கிடையாது. இப்போ நான் பாருங்கள், நீ அடுத்ததாக என்ன பண்ணணும், சர்ச் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கணும். இன்னும் நான் கொடுக்காமல் இருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் ரெண்டு வார்த்தையை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து போகிறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே வந்து பெருமாளிக்கு வந்து இங்கிலீஷில் இருக்க மாதிரி நம்ம சொல்லியாச்சு. ஸோ சர்ச் டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குரோம் ப்ரௌசரில் வந்து டைப் பண்ணுறோம். நீ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கிறது இங்கிலீஷ் மாற்றிக்கலாம், அண்ட் இங்கிலீஷில் இருக்கிறது தமிழை மாற்றிக்கலாம். ஸோ எந்த ஒரு மொழியில் இருக்கிறதையும் நீங்கள் எந்த ஒரு மொழிக்கும் நீங்கள் டிரான்ஸ்லேட் வந்து பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதக்கூடிய அந்த முதல் ரெண்டு வரியும் மட்டும் இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? பேஸ்ட் வந்து பண்ணுறேன். ஐ திங்க் ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன்னு என்ன தெரியல. ஓகே, ஃபுல்லாக காப்பி ஆச்சு. ஓகே, இன் திஸ் போஸ்ட் வி ஆர் கோயிங் டு நோ ஃபுல்லி அபவுட் SEO கீவேர்டு. ஹியர் யூ வில் ஃபைண்ட் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆன் ஹவு டு சூஸ் த பெர்ஃபெக்ட் SEO கீவேர்டு இன் கீவேர்ட் சர்வர். ஐ திங்க் ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன்.
ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் எழுதாத ஒரு நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் தான் கரெக்டாக நல்லா எழுத தெரியும். இங்கிலீஷ் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக போட்டு எழுத தெரியல அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை காப்பி பண்ணிட்டேன். ஸோ எஸ்இஓ டிஸ்கிரிப்ஷனில் போய் இப்போ நான் பேஸ்ட் பண்ணேன். இங்கே வந்து எவ்வளோ இருக்கணும், 150 வந்து இருக்கணும். நம்ம பேஸ்ட் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா கீவேர்ட் சர்ஃபருக்கு, ஸோ கீவேர்டு அதோட முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? ஹவு டு சூஸ் த பெர்ஃபெக்ட் எஸ்இஓ கீவேர்டு. ஓகே, ஹவு டு சூஸ் த பெர்ஃபெக்ட். ஓகே, ஸோ நான் பெர்ஃபெக்டை கூட நான் எடுத்துடுறேன். புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு கடைசியில் வார்த்தை வந்து பார்த்தல. ஸோ சர்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ சர்ச் இந்த சர்ச் டிஸ்கிரிப்ஷன் ஒர்க் வந்து உங்களுக்கு முடிஞ்சு. புரியுதுங்களா? ஸோ 150 வார்த்தை, 148 வார்த்தை போட்டு இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா? தென் அடுத்து வந்து வருவோம். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கெங்கே எஸ்இஓ கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின் கீவேர்டு வந்து நான் டைட்டிலாக கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஸோ நான் ரெண்டு வார்த்தைங்க நான் முக்கியமாக நான் வந்து என்னுடைய கண்டென்ட்ல நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓ கீவேர்டு அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து நான் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் சர்ஃபர், இதுதான் நம்மளுக்கு வந்து மெயின் கண்டென்ட். இந்த கீவேர்ட் சர்ஃபரை பயன்படுத்தி தான் நம்ம வந்து எஸ்இஓ கீவேர்டு வந்து ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் வந்து இந்த ரெண்டு முக்கியமான கீவேர்டையும் நான் வந்து இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஒரு இடத்துல இந்த ஒரு பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் அல்லது ரெண்டு டைம் வர்ற மாதிரி கூட நீங்கள் எழுதுனா போதும். ஸோ நான் இந்த கண்டென்ட் அப்படிங்கிறதுனால இந்த கீவேர்டு அப்படிங்கிற வார்த்தை வந்து என்னால் ரிப்பீட்டடாக தமிழில் வந்து கொடுக்க முடியல. ஸோ அதனால் நான் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ ஒரு பேராகிராஃப் இருக்குது, ஒரு 10 லைன் இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு கீவேர்டு மட்டும், ஸோ ரெண்டு வார்த்தைகள் மட்டும், அந்த ரெண்டு அந்த எஸ்இஓ கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஸ்இஓ கீவேர்டு வந்து ஒரு ரெண்டு டைம் 2 times வர மாதிரி நீங்கள் எழுதுனா போதும். ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப எழுதணும் அவசியம் வந்து கிடையாது. எனக்கு கீவேர்டு அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து தமிழில் கரெக்டாக எனக்கு வந்து ப்ரொனன்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த வேர்டு கொண்டு வர முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல எல்லாமே நான் வந்து கீவேர்டு கீவேர்டு சொல்லிட்டு இங்கிலீஷில் நான் வந்து எழுதியிருப்பேன். புரியுதுங்களா? ஸோ இங்கே ஒரு எஸ்இஓ கீவேர்டு போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு எஸ்இஓ கீவேர்டு வந்து போட்டிருக்கேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு மட்டும் இருக்கிற மாதிரி கூட நான் வந்து வேர்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ கண்டென்ட் அண்ட் எஸ்இஓ கீவேர்டு அகைன் போட்டிருக்கேன், கீவேர்டு சர்ஃபர். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு 2 times வர மாதிரி எழுதிக்கிங்க, போதுமானது உங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த அடுத்து வந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு ஹெட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை போயிட்டு நான் வந்து ஹெட்டிங் வந்து கொடுத்துறேன். ஸோ ஹெட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் தமிழ்லையும், சாரி, இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கேன் அண்ட் தமிழ்லையும் வந்து எழுதியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு இன்ஸ்டால், ஸோ கீவேர்டு சர்ஃபர் இன்ஸ்டால். ஓகேங்களா? ஸோ இந்த சர்ஃபர் அப்படிங்கிற வார்த்தையும் எனக்கு வந்து தமிழில் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி எனக்கு கொண்டு வர முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் எழுதக்கூடிய ஹெட்டிங்க்கு சப் ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணி அந்த வார்த்தையை கொண்டு வர முடியும். இல்லை கீபோர்டு மொபைலில் கூட நீங்கள் டைப் பண்ணி கொண்டு வர முடியும்னா தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், ஸோ இங்கிலீஷ்லையும் வந்து கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? தென் அடுத்து வந்து வாங்க, இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நான் வந்து குரோம் வெப்ஸ்டர் மூலியமாக அந்த கீபோர்டு சர்ஃபரை நீங்கள் போய் தேடணும், அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே நான் எழுதியிருக்கேன். தென் இதுக்கு நம்ம வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இமேஜஸில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்இஓ கீவேர்டு, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பெருமாள் லிங்க். புரியுதுங்களா? பெருமாள் லிங்க் இந்த இந்த வேர்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதிலேயே போயிட்டு நான் வந்து ஓகே, ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து எடிட் ஆப்ஷன் போயிட்டு இதில் என்ன பண்ணணும், ஆல்டர் டெக்ஸ்ட்டில் நம்ம வந்து ஸோ இந்த கீவேர்டு வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ டைட்டில் டெக்ஸ்ட்டில் இது வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்டேட் வந்து கொடுத்துருங்க. இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேப்ஷனில் போயிட்டு நீங்கள் எஸ்இஓ கீவேர்ட்ஸ் வந்து போட்டுருங்க. ஸோ இது வந்து நம்ம சென்டரில், சாரி, ஸோ இது வந்து நம்ம சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். ஸோ சென்டரில் அலைன். ஓகேங்களா? ஸோ சென்டர் வந்துடுச்சு. புரியுதுங்களா? தென் அடுத்து வருவோம். தென் அடுத்து இந்த இமேஜ், ஸோ இந்த இமேஜ் எடிட் போங்க. ஸோ எடிட் போயிட்டு நம்ம வந்து ஸோ வழக்கம் போல் ஆல்டர் டெக்ஸ்ட்டு, ஸோ டைட்டில் டெக்ஸ்ட்டு ரெண்டு இடத்துலையும் எஸ்இஓ கீவேர்ட்ஸ் விட்டு நம்ம கொடுத்தாச்சு. தென் அகெயின் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேப்ஷனில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய கீவேர்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. தென் இதை வந்து நீங்கள் சென்டரில் அலைன்மெண்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த இமேஜ் முடிஞ்சு. தென் அடுத்த இமேஜ், ஸோ வழக்கம் போல் நீங்கள் வந்து ஸோ இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்டர் டெக்ஸ்ட்டில் கீவேர்டு அண்ட் டைட்டில் டெக்ஸ்ட்டில் கீவேர்டு கொடுத்து அப்டேட் வந்து கொடுத்துருங்க. தென் அகெயின் வந்து செலக்ட் பண்ணுங்கள். தென் கேப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து கீவேர்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சென்டர் அலைன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்டர் அலைன். ஸோ முடிஞ்சுங்களா? தென் அகெயின் வந்து இன்னொரு இமேஜ். ஸோ ஸோ இங்கே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்குது, இதில் போங்க. ஸோ இதில் போய்ட்டு ஆல்டர் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நம்ம ஸோ கீவேர்டை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அப்டேட் வந்து கொடுத்தாச்சு. தென் கீழே அகெயின் வந்து செலக்ட் பண்ணுங்கள், இதில் வந்து கேப்ஷன் போங்க. ஸோ இந்த கேப்ஷனில் போய்ட்டு நம்ம கீவேர்டை பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் இந்த கீவேர்டை வந்து பார்த்திங்கன்னா ஸோ
சாரி ஓகே செலக்ட் பண்ணிட்டு நம்ம சென்டர் அலைன் கொடுத்துருவோம். ஓகேங்களா, இது முடிச்சு தென் ஃபைனலாக இந்த ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ இதில் எடிட் போகிறேன். ஸோ ஆல்ரெடி டெக்ஸ்ட்டில் கீவேர்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ டைட்டில் டெக்ஸ்ட்லையும் கீவேர்டு பேஸ்ட் பண்ணி அப்டேட் கொடுத்தாச்சு. தென் இமேஜ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்ஷன் போயிட்டு, ஸோ இந்த கேப்ஷனில் நம்ம சென்டர் அலைன்மெண்ட் வர மாதிரி நம்ம பண்ணிக்குவோம். ஓகே, சென்டர் அலைன், ஓகேங்களா. சரி ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஹெட்டிங் மட்டும் நம்ம வந்து ஓகே இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பேலன்ஸ் உள்ள இந்த ஹெட்டிங் எல்லாமே நம்ம வந்து ஹெட்டிங்கை வந்து நம்ம மாற்றிடுவோம். ஓகே ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம அடுத்த ஒரு ஹெட்டிங்கு. ஸோ இது ஹெட்டிங்கை மாற்றிட்டு போல்ட் லெட்டர், ஓகே போல்ட் லெட்டர், ஓகே ஹெட்டிங்கை வந்து மாற்றியாச்சு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிபிசி, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்டிங்கை மாற்றிடுங்க. ஸோ ஐ திங்க் ஓகே போல்ட் லெட்டர் மாற்றியாச்சு. தென் அடுத்து வந்து ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே ஃபைனலாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஹெட்டிங்கை நீங்கள் வந்து மாற்றிக்கிங்க. அண்ட் இதில் வந்து சப் ஹெட்டிங், மைனர் ஹெட்டிங் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி மாற்றிக்கிங்க. இந்த H1, H2, H3 அதாவது இந்த ஹெட்டிங்கு அண்ட் அடுத்து சப் ஹெட்டிங்கு மைனர் ஹெட்டிங்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்னு தெரியல அப்படின்னா H1, H2, H3, H4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போய் சர்ச் பாக்ஸில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். பார்க்கலன்னா தயவுசெய்து அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் நான் வந்து சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டென்ட் டோட்டலாக ரெடி. அண்ட் எஸ்இஓக்கியோட எங்கெங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ ஒரு தமிழ் கண்டென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எஸ்இஓ கீவேர்டு வந்து கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், உடைய டைட்டில் நீங்கள் தமிழில் வந்து கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் இங்கிலீஷில் கொடுக்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனையே வந்து கிடையாது, புரியுதுங்களா. ஸோ உங்களுடைய பிளாக்கரில் வந்து அதிகமாக தமிழ் படிக்கக்கூடிய விசிட்டர்ஸ் மட்டும் தான் அதிகமாக வர்றாங்க, அந்த மாதிரி தலைப்பை பார்த்து பழக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி பிளாக்கருக்கு நீங்கள் தாராளமாக அதை தமிழில் கொடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் கொடுக்குற பிரச்சனை அப்படின்னா தாராளமாக இங்கிலீஷில் வந்து கொடுங்க. அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், புரியுதுங்களா. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஒரு தமிழ் கண்டென்ட்டுக்கு வந்து இந்த எஸ்இஓ கீவேர்டு வந்து கொடுக்குறது, ஆனால் அந்த எஸ்இஓ கீவேர்டு வந்து எப்படி சர்ச் வால்யூம் உள்ளதாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தமிழ் எழுதக்கூடிய எல்லா பிளாக்கருக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தமிழ் எழுதக்கூடிய ஒவ்வொரு பிளாக்கருக்கும் இது வந்து முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.